தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பருவமழை காலங்களில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருப்பதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, பருவமழை தொடர்பான விரிவான தகவலை பதிவிடுங்க. வணக்கம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 7 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதே போன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலை பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நேற்று மாலை வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியது. இது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் தற்போது நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கும் எனவும், அதே போன்று அடுத்த 31 தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நேற்று கால் மதியத்திலிருந்தே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வரை பெய்து வந்த சூழ்நிலையில் தற்போது அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 38 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறில் 12 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. குறைந்தபட்சமாக சேலம் மாவட்டம் மேட்டூரிலும் திருவண்ணாமலை போளூரிலும் தலா 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 7 நாட்களுக்கும் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. சண்முகவேல், தகவலுக்கு நன்றி லிபிகா.